பிக் பாஸ்ல இந்த வாரம் டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா அசீம் தனலட்சுமி, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாள் தொடங்கினதுலேருந்து தொடர்ந்து சண்டையா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ நீங்க அசீம் ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா இந்த வீடே இல்லாத மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அசீமும் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ள நினைச்சிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம கெட்டது பண்ணுறனால வெளியே இப்படி சொல்கிறாங்களா இல்லை நல்லது பண்ணுறனால இப்படி சொல்கிறாங்களான்ற டவுட்லேயே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவங்க இந்த வாரம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ரெண்டு பேருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அசீமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டீம்லேயே வந்து சண்டை போட்டுட்ருக்காரு, தனலட்சுமி வந்து மற்றவங்களை வந்து கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி, ஸோ இந்த வாரம் டாஸ்க்கே அது தான், மற்றவங்களை வந்து கலாய்க்க வைக்கணும், ஸோ அவங்க வந்து எமோஷ்னல் ஆகக்கூடாது, ஸோ அதுதான் வந்து மெயின் டாஸ்க்கு. அதில் தனலட்சுமி வந்து மற்றவங்களை வந்து எந்த அளவுக்கு பேசணுமோ அது பர்சனலாகவும் எடுத்து பேசுகிறாங்க, ஸோ காமெடினும் அப்புறமா சொல்லிடுறாங்க, ஸோ நான் டாஸ்க்கோசரம் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதில் இந்த கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அசீம் மேலே முட்டையெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அதை தனலட்சுமி பண்ணியிருக்கக்கூடாது, அது எதனால் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஆக மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சாட்டர்டே சண்டே எபிசோடில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் இருக்கும், ஏன்னா அசீமும் கொஞ்சம் பண்ணியிருக்காரு, தனலட்சுமி நிறையாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.